அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்னும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான கேக்கு. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து March 18 வந்து பர்த்டே. நாங்கள் பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டோம், ஸோ வீட்லேயே ஒரு கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அரை கப்பு சுகர், அந்த அரை கப்பு சுகரையும் இதில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் இருந்தாலும் பீட் பண்ணிக்கோங்க, எலக்ட்ரிக் பீட் இருந்தாலும் பீட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இது இருக்குது, ஸோ அதனால் நான் இதில் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க, நல்லா நுர வர அளவுக்கு. இப்போது இதில் வந்து நம்ம எக்கு சேர்க்கறதுனால கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எக்கை வந்து, எல்லோ எக்கை வந்து நம்ம பீட் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போதும். இப்போ என்ன பண்ணணும்னா, ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சளிச்சு போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கால், ஸோ இது வந்து மைதா மாவு 1 கப்னு எடுத்திருக்கேன். மைதா மாவு 1 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாம் சலிச்சாச்சு, இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1/4 கப் வந்து குக்கிங் ஆயில். எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பால் 1/2 கப்பு, நான் வந்து இது கொஞ்சம் பேல் கலர் மாதிரி வரணுங்கிறதுக்காக ஒரு ரோஸ் எசன்ஸ் இருக்குல்ல, ரோஸ் மில்க் எசன்ஸ், அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 12 ட்ராப்ஸ், 10-12 ட்ராப்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா கேக் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இதாகவும் இருக்குங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம கொக்கோ பவுடர் எதுவுமே சேர்க்கல, அதனால வந்து இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள், மாவு வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் கரெக்டான இதுன்னு அர்த்தம். நான் வந்து இந்த மாதிரி கேக் பேன் வச்சுருக்கேன், அதை வந்து நெய் எடுத்துக்கிறேன். நெய் எண்ணெய் எது வந்தாலும் எடுத்துக்கலாம். நான் நெய் எடுத்துக்கிறேன். நெய் எடுத்துட்டு இந்த ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கேக் வந்து ஒட்டாது எங்கேயுமே. பட்டர், நெய், குக்கிங் ஆயில் எது இருக்கோ அதை வச்சு நல்லா ஒட்டாத மாதிரி இருக்கோங்க. இதில் வந்து பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை கூட போடலாம். பட் என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை. எனக்கு வந்து இது பாத்திரம், இது வளர்க்கின பாத்திரம் தான், அதனால் ஒட்டாது மேக்ஸிமம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் எல்லா இடத்துக்கும் நல்லா வர்ற மாதிரி பண்ணிட்டு, இப்போது இந்த பேட்டரை வந்து இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம்
சரியா? மூடி போட்டுட்டு ஒரு 45 minutes வரையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு டூத்பிக் குச்சி வச்சு நல்லா இப்படி விட்டு பாருங்கள். எல்லா எதுவுமே ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைங்களா? இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஸோ கேக் ரெடி, இப்போ நம்ம எடுக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்து தான் வச்சுருந்தேன். ஸோ இது இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒன்றுமே கூட ஒட்டலை. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சாக இருக்குன்னு. இப்போ இதை கட் பண்ணி பண்ணலாம். இப்போ இது ரெண்டாக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து சுகர் சிரப் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அந்த சுகர் சிரப்பு சுகரை வந்து 2 spoon வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அது வந்து 2 layers போடுறதுக்காக. இது போட்டுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கேக் இருக்கும். அதனால் நல்லா தடவ முடிஞ்சால் தடவிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் எடுத்து இதில் போடணும். சிம்பிளான டிசைனில் ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சிம்பிளான முறையில் ஒரு நல்ல கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். இது வந்து நான் கையில் கேமரா வச்சுட்டு பண்ணுறதுனால சரியாக கட் பண்ண முடியல, லெஃப்டில் பண்ணுறதுனால. ஸோ சாஃப்ட்டு பார்த்ததுக்கு ரொம்ப சாஃப்டாக பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.